அனைவருக்கும் வணக்கம். இந்த சம்மர் டைமில் நம்ம எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு குளுமையான இடத்த தேடி நம்ம போவோம். அதற்கு காரணம் நம்ம இடத்த வந்து சுத்தமாகவும் ஒரு கிளட்டர் ஃப்ரீயும் வைக்காததுனால நிறைய சுற்றுப்புற சூழல் வந்து பாதிக்கப்பட்டதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி இடங்களை தேடி நம்ம போகிறோம். நம்ம இருக்கிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணுறதன் மூலமாக இதே மாதிரி ஒரு அழகான சொர்க்கத்தை நம்ம இருக்கிற இடத்துல உருவாக்க முடியும். அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து டீக்ளட்டர் யுவர் ஃபிசிக்கல் பொசிஷன். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை குறைக்கும்போது நம்மளால் வந்து நிறைய டைமை வந்து எதுக்கு செலவிடணுமோ அதற்கு பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பொருட்கள் வாங்கும்போது அதற்கான மெயின்டெனன்ஸ்க்குன்னு சில திங்ஸ் வாங்கணும், ஆர்கனைசிங்க்குன்னு சில திங்ஸ் வாங்கணும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணும், இதுலேயே நம்மளோட டைமோ எனர்ஜியோ வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொருட்களை குறைக்கும் போது நம்மளால் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை நம்மளால் வாழ முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் டீக்ளட்டரிங். இது எப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளே சில பொருட்களை வந்து வீட்டில் உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து குஷன், வீட்டில் வந்து எல்லோரும் வந்து நிறைய சின்ன சின்ன பில்லோஸ் வச்சு அழகுபடுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் இந்த டைமில் நான் பண்ணது வந்து, நம்ம வின்டர் டைமில் யூஸ் பண்ணுற குவில்ட்டு இந்த மாதிரி வந்து சாஃப்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாம் வந்து இதே மாதிரி குஷன் கவரில் நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா இட் ரியலி ஆக்ஸ் அஸ் அ பில்லோ. ஸோ அதையும் ஒரு குஷன் மாதிரியே தான் நமக்கு இருக்கும். நம்ம இதை வந்து ரெண்டு யூஸாகவும் நம்ம பண்ணிக்கலாம், வந்து நம்ம வீட்டில் வந்து பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பில்லோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஏதாவது பெட்ஷீட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் நம்ம வீட்டில் பண்ணுறதன் மூலமாக தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதை வந்து நம்ம தவிர்க்கலாம். சம்மர் டைமில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து ஒரு டார்க் கர்டன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். இது வந்து சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வரதை வந்து கொஞ்சம் குறைக்கும், வீட்டை கொஞ்சம் கூலாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நிறைய கர்டன்ஸ் வந்து நம்ம நிறைய வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால வாங்கி அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நான் பண்ண ஒரு சின்ன ஒரு டெக்னிக் என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து நல்ல மொத்தமாக காட்டன் கர்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன கர்டன் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, லைட் வெயிட் கர்டன், லைட் கலர்டு கர்டனை வந்து நீங்கள் அது மேலே வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்கும். ஒரு நீங்கள் அந்த டார்க் கலர் கர்டன் போடும்போது எந்த அளவுக்கு சன்லைட்டை உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன முயற்சி எடுக்கிறதன் மூலமாகவும் நம்ம வந்து சன்லைட்டை வந்து நம்ம கண்டிப்பாக குறைக்கலாம். இதற்காக வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கர்டன்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு தடவை கர்டன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அதுக்காக நம்ம கர்டன்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம், அந்த கர்டன் வந்து அந்த வீட்டுக்கு மேட்ச் ஆகாமே இருக்கும், அது தேவையில்லாமல் வந்து யூஸ் ஆகாமல் இருக்கும்போது அதை திருப்பி வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாமல் பொருட்களை நம்ம வாங்கி அதை டீக்ளட்டர் பண்ணுறது இதே வந்து ருட்டீனாக இருந்தால் வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு டாண்டிங் டாஸ்காக இருக்குது. அதனால் வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கிறதன் மூலமாக நம்ம வந்து இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம வந்து வெளியில் எதுவும் வாங்காமல் நம்ம வந்து நமக்கு தேவையான ரிசல்ட்டை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து டபுள் கர்டன்ஸ் போட்டோன்னு சன்லைட்டோட வந்து எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ரூமில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நிறைய பொருட்கள் வாங்கும்போது நமக்கு நிறைய கொஞ்சம் மொத்தமான பிளாஸ்டிக் கவர்ஸு, ரைஸ் கவர்ஸ் இதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் நான் வந்து எப்பயுமே அதை வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள், நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திங்ஸு உங்களோட துணிகள் வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம்.
ஸோ எந்த ஒரு ஸ்டோரேஜுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸி டு மேனேஜ். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஆர்கனைசர்ன்ற பேரில் காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசைக்கிள் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து தேவையில்லாத வந்து வேஸ்ட்டை நம்ம தூக்கி போடாமல் முடிந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து சுற்றுப்புற சூழலுக்கு வந்து நம்ம பண்ணுற மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி டேக்லாம் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேக்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து ஒரு புக் மார்க்காக யூஸ் பண்ணுவேன். நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க, நம்ம வந்து நிறைய ரீட் பண்ணுவோம், டைரிஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேக்லாம் வந்து நீங்கள் புக் மார்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஹைலி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அண்ட் இதை லேபிளாகவும் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஆர்கனைசர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லேபிளிங் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து நம்மளால் குறைக்க முடியும். இடங்களில் நம்ம சில திங்ஸை வந்து தவிர்க்க முடியாது. முக்கியமாக அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் வந்து நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம தூக்கி போடாமல் வந்து முடிந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட், நிறைய பேர் இந்த சம்மர் டைமில் நம்ம வந்து நிறைய கேம்பிங் போவோம், நிறைய டூர் போவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம வேஸ்ட்டை குறைக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கும்போது அதுக்கு வந்து கவர்ஸ் அதிகமாக நம்ம கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து பேக்டு ஃபுட்டாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸாக வாங்கி சாப்பிடும்போது அதுலேயும் நம்ம வர வேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக குறைக்கலாம். அது மட்டும் இல்லை, வாட்டர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வாட்டருக்கு நம்ம பிளான்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். மரம் வளர்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற நியூட்ரியன்ஸு உரங்கள் எல்லாமே கழுவும் போது நம்ம வந்து செடிகளுக்கு போடும்போது அது வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரியண்ட்டாக தான் வந்து இருக்கும். செடிகளும் வந்து நல்லா வளரும். நீங்கள் பூக்கள் வச்சுருந்தீங்கன்னா பூக்கள் இன்னும் நல்லா பூக்கும். ஸோ வந்து நம்ம பருப்பு கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, காய்கறிகள் கழுவுற தண்ணி, இது எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வெளியில் போகும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக வந்து ஸ்பூன்ஸு இதெல்லாம் நான் எப்போயுமே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹேங்கியும் வச்சுருப்பேன், ஹேண்ட் கர்ஷிஃப். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணது தான். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலும் வந்து ஒரு சில்வர் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை கொஞ்சம் லிக்விடு யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது எந்த பேக்லேயுமே ஒரு ஹேண்டியாக நம்மளால் வச்சுக்க முடியும். ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு பேகை வந்து எப்பயுமே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன். இதன் மூலமாக நம்ம தேவையில்லாமல் வெளியில் வந்து தண்ணி வாங்குறதும் அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி முயற்சிகளெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாமல் வந்து லைட் எரியுது, ஃபேன் எரியுது அப்படின்னா அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, முடிந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து பிடிச்சி வச்சு குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம நிறைய வந்து சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம பாதுகாப்பான ஒரு நிலைமையை நம்மளால் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல தண்ணி பஞ்சங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம மரங்கள் செடிகள் வளர்க்குறது வந்து நேட்டிவ் பிளான்ஸ், அதாவது நாட்டு மரங்களை வளர்க்கும் போது அதற்கு நிறைய தண்ணி தேவையில்லை. முக்கியமாக இந்த புங்க மரம், வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான வந்து நமக்கு தண்ணி தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஸோ இந்த மாதிரி மரங்களை வளர்க்கும் போது ரெண்டு பெனிஃபிட் நமக்கு வந்து, ஒன்று நிழலை தரும், இன்னொன்று வந்து நமக்கு வந்து தண்ணி செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல வந்து இந்த புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் கட் பண்ணாலும் எந்த தண்ணியுமே இல்லைனாலும் தானாகவே துளுத்து வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய எவிடன்ஸ், நம்ம இதுக்கு வந்து அவ்வளோவா தண்ணி தேவையில்லை. இருந்தாலும் நம்ம இந்த சுற்றுப்புற சூழலுக்கு நல்ல சுகாதாரமான காற்றை கொடுக்கக்கூடிய இந்த மரங்களை நம்மளால் வளர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல் கன்செப்ஷன். நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்து வாங்கணும். இந்த தூக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு, எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டேன். அதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட எக்ஸஸாக இருந்தால் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறத இதன் மூலமாக நம்ம தவிர்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வீட்டை மட்டும் டீக்ளட்டர் பண்ணாமல் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டீக்ளட்டரிங் ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணுன்னா முடிந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட சுற்றுப்புற சூழலை வந்து மிகவும் பாதுகாப்பாகவும் ஒரு அழகுள்ளதாகவும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்மளால் மாற்ற முடியும். Thank you so much for watching this video till the end. Happy decluttering from Decluttering Diva.